ஐரோப்பிய கோப்பை கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் இன்றிரவு நடைபெறும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து நெதர்லாந்து அணிகள் மோதுகின்றன. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் 17வது யூரோ கோப்பை கால்பந்து போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. பிரான்ஸ் அணிக்கு எதிராக நேற்று நடந்த முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அணி வென்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்துள்ளது. அதன் தொடர்ச்சியாக இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதியில் இங்கிலாந்து நெதர்லாந்து அணிகள் களம் காண்கின்றன. தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஐரோப்பிய கோப்பை இறுதிப் போட்டிக்குள் நுழைய இங்கிலாந்து அணிக்கு வாய்ப்பு கிட்டியிருப்பதால் அந்த அணி முழு முனைப்புடன் களம் காண உள்ளது. லீக் சுற்று, காலிறுதிக்கு முந்தைய சுற்று மற்றும் காலிறுதி சுற்றில் மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இங்கிலாந்து அணி உத்வேகத்துடன் விளையாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அதேவேளையில் தாக்குதல் ஆட்டம் தொடுப்பதில் கைதேர்ந்த நெதர்லாந்து அணி வீரர்கள் அரையிறுதியில் கரை சேர தங்களது வழக்கமான அதிரடி பாணி ஆட்டத்தை நம்பியே இருக்கிறது. கோப்பையை வெல்ல இன்றைய போட்டியையும் சேர்த்து இரண்டு ஆட்டங்கள் மட்டுமே உள்ளதால் வெற்றியை வசப்படுத்தி நெதர்லாந்து அணியின் பயிற்சியாளர் புதிய உத்தியை கடைபிடிக்க திட்டம் வகுத்துள்ளார். இவ்விரு அணிகளுக்கும் இடையே இதுவரை 22 போட்டிகள் நடந்திருக்கின்றன. அதில் 7 ஆட்டங்களில் நெதர்லாந்து அணியும் 6 இங்கிலாந்து அணியும் வென்றுள்ளன. 9 போட்டிகள் எத்தரப்பிற்கும் வெற்றியின்றி சமனில் முடிந்தன. இதுபோன்ற காரணங்களால் இங்கிலாந்து நெதர்லாந்து அணிகள் மோதும் இன்றைய போட்டி ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.